டாக்டர் ரதீஷ் ராஜேந்திரன், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். நம்ம இன்னைக்கு ஆண்களுக்கு உரிய ப்ராஸ்ட்ரேட் அல்லது விந்துப்பை ஏற்படக்கூடிய 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட்டோமெகலி என்ற கண்டிஷனை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ப்ராஸ்ட்ரேட் இந்த கிளாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீர்ப்பை என்று அழைக்கக்கூடியது, அதாவது பிளாடர், பிளாடருக்கு கீழே நமக்கு யூரித்ரா அல்லது யூரின் டியூப் இருக்கும். இந்த யூரித்ராவை சுற்றி மெழுது வடை போன்ற ஒரு கிளாண்ட் இருக்கும். இதை நாம் தமிழில் விந்துப்பை என்று அழைக்கிறோம், இங்கிலீஷில் இது ப்ராஸ்ட்ரேட்னு நம்ம சொல்கிறோம். 50 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிற ஆண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலியமாக இந்த விந்துப்பை வீக்கமாக அடையுது. விந்துப்பை வீக்கம் அடைஞ்சால் நம்ம ப்ராஸ்டேட்டோமெகலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராஸ்டேட்டோமெகலினால் இந்த யூரின் டியூப் அதில் நமக்கு நசுங்கி விடுகிறது. இதனால் நீர்ப்பையிலிருந்து பிளாடர்லேருந்து யூரின் சரியாக வெளியே வராது. இந்த ப்ராஸ்டேட்டோமெகலி இருந்தால் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புவர் ஃப்ளோ ஆஃப் யூரின், யூரின் நமக்கு பக்க வாட்டிலேயே வெளிவர மாதிரி இருக்கும், கால் கிட்டே யூரின் வெளியே வர மாதிரி இருக்கும். இன்க்ரீஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின், அதுலேயும் நம்ம நைட்டில் ஜாஸ்தி பல முறை யூரின் போகிற மாதிரி இருக்கும். நம்ம தூக்கத்தில் இருந்து 2 அல்லது 3 முறை எழுந்திரிச்சு யூரின் போகிற மாதிரி இருக்கும். இன்டர்மிட்டன்சி, யூரின் போயிட்டே இருக்கும் பொழுது நின்று ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அர்ஜென்சி, அர்ஜ் இன்கான்டினன்ஸ், அதாவது நம்ம யூரின் அடக்கி வைக்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், அப்படியே அடக்கி வச்சு நம்ம பக்கத்தில் பாத்ரூம் போகிறதுக்குள்ளேயே யூரின் நமக்கு லீக் ஆகிடும். இன்கம்ப்ளீட் சென்ஸ் ஆஃப் எவாக்குவேஷன், யூரின் போனதுக்கப்புறம் நம்ம யூரின் நம்ம நீர்ப்பையிலேயே கொஞ்சம் தேக்கம் அடைஞ்சு யூரின் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு யூரோலஜிஸ்டை அணுகி நீங்கள் ஏர்லி டிடெக்ஷன், நீங்கள் சீக்கிரமாக இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நன்றி.